அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சுவர்க்கம் செல்லுவது என்பது மிக ஒரு இலேகுவான ஒரு விடயம், மிக ஒரு சிரமமான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் எல்லாம் நினைப்பதை போன்று சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டு இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் தர்மம் செய்து எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் 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 என்ற இந்த உலகத்தில் வாழ்வதின் ஊடாகத்தான் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பது அல்ல. ஒரு மனிதன் அவனுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த கடமையான காரியங்களில் கண்ணும் கருத்துமாக குறைவு செய்யாமல் இந்த உலகத்தில் அவன் அதிலே ஈடுபாடு அவன் காட்டினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாங்கள் எல்லாம் மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், மரணத்திற்கு உட்பட்டவர்கள். நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள், பிடிக்கின்ற ஃபர்லான நோன்புகள், இப்படிப்பட்ட இந்த ஃபர்லான நோன்புகளிலும் இந்த தொழுகைகளிலும் நாங்கள் சுன்னத்தான காரியங்களை செய்கிற போது அதிலே விடுகின்ற குறை நிறைகளை என செய்யும் அந்த சுன்னத்தான இபாதத்துக்கள் நிறைவு செய்து தரும். அதனால் ஃபர்லுகளையும் சுன்னத்துக்களையும் செய்கின்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்களாக பெண்களாக இந்த ரமதானை கழிப்பதற்கு பெண்களே தயாராகுங்கள், பெண்களே தயாராகுங்கள். இந்த ரமலானில் சுன்னத்தான இபாதத்துக்களையும் ஃபர்லான காரியங்களையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் கியாமுல் லைலையும் இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துவதற்கும் பெண்களே தயாராகுங்கள். அதோடு சேர்ந்து ஆண்களும் சிறுவர்களும் குடும்பங்களாக இந்த ரமலானை நாங்கள் எதிர்வு கூறுவதற்கும் அடைவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை தர வேண்டும். இந்த நேரத்தில் கூட ஒன்றை பயந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எல்லாம் தயாராகிறோம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் மரணம் என்பது எப்போது வரும் என்று தெரியாது, எனக்கும் உங்களுக்கும் மரணம் என்பது எப்போது வரும் என்று தெரியாது. ரமலானை அடைவதற்கு முதல் மரணம் வந்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சங்கையான ஒரு மாதம், எந்த அளவுக்கு ஒரு சங்கையான ஒரு மாதம் என்றால் இந்த குர்ஆனுக்கு என்ற ஒரு பிறந்த நாள் இருக்குமாக இருந்தால், குர்ஆனுக்கு என்ற ஒன்று பிறந்த நாள் இருக்குமாக இருந்தால் அது இந்த ரமலானுடைய மாதம் தான். குர்ஆன் பிறந்த நாள், குர்ஆன் இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட நாள், உலக உம்மத்துக்கும் ஒரு திருமறையாக பொதுமறையாக வந்த அந்த அல் குர்ஆனிய வசனங்களும் அல் குர்ஆனும் இறங்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குமாக இருந்தால் அந்த மாதம்தான். அந்த மாதத்தில் இபாதத் செய்வதற்கு ஆண்களும் பெண்களும் தயாராக வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதர்களை பொறுத்த மட்டில் பாவத்திலே இருந்து தூரமாகுவது என்பது மிக சிரமமான ஒரு காரியம். டிவி பார்க்காதங்க 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 என்று சொன்னாலும் அதை பார்க்காம இருக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். டிவி தான் பார்க்கிறல் என்று முடிவெடுத்துட்டாலும் நியூஸ் போக்குள்ள ஏதாவது ஒரு செய்தானை கொண்டு போட்டு விடுறான், அதையாவது பார்க்கத்தான் செய்கிறோம். நியூஸ் முடிஞ்சதும் எங்களை அறியாம ரிமோட்டை எடுத்து டிவியை ஓபன் ஆட்டியும் பிள்ளைகளாவது பார்க்கத்தான் செய்கிறாங்க. இப்படி எங்களை அறியாமல் பாவங்களும் பாவமான காரியங்களும் பாவமான வார்த்தைகளும் எங்களை நடக்கத்தான் செய்கிறது. நிறைய நேரங்களில் ஜோக் என்று நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், நிறைய நேரங்களில் ஜோக்குக்காக நாங்கள் ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறோம், அடாவடித்தனமான வார்த்தைகளை பேசுகிறோம், மற்றவர்களுடைய உள்ளங்கள் நோக்குகின்ற வார்த்தைகளை நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். அந்த பாவத்தில இருந்து, பாவமான பேச்சில இருந்து, பாவமான செயலில இருந்து ஓரமாகி நன்மைகள் செய்வதற்காக பெண்களே தயாராகுங்கள்.